மக்களே, இன்றைக்கி நல்ல எதிர்பார்ப்போடு இருந்த நம்ம ப்ரோமோ 2 வந்துருச்சு. இந்த ப்ரோமோ 2 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம யுகேந்திரன் கேப்டன்சி நல்லாவே வச்சு செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். என்னடா அப்படி வச்சு செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்க போட்ட சதித்திட்டம் எல்லாம் வெளியே வந்துருச்சு. அதுவும் கமல் சார் வந்து நல்லாவே போட்டு வாங்கியிருக்காரு இந்த ப்ரோமோ பார்த்துருது. என்ன அப்படி போட்டு வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம கமல் சார் வந்து நிக்சன் கிட்ட கேட்குறாரு, நிக்சன் நீங்கள் வந்துட்டு உங்கள் கேப்டன் கூட ஒரு போட்ட அதி புத்திசாலி திட்டத்தை வந்துட்டு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம நிக்சனும் அந்த பாட்டில் வந்துட்டு நான் எடுத்துகிட்டு போகிறேன், நான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி போயிட்டு நீங்கள் வந்து பிடிங்கிட்டு போயிருங்க அப்படின்னு சொன்ன நல்லா அந்த திட்டத்தை நல்லாவே உடச்சிட்டாருன்னு சொல்லி ஆகணும். யுகேந்திரன் மூஞ்ச பார்க்கணுமே அப்படியே குழந்த மாதிரி இருந்துச்சுங்க. கேப்டன் மற்றவங்க கூட அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாங்க. இப்போ இந்த கேப்டனே ஃபாலோ பண்ணார் அப்படின்றனால தான் அதுக்கான ஒரு இதுவாக வந்து அமைஞ்சது. இப்போ அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எல்லாருமே அதுக்கான விமர்சனத்தில் வச்சு விஷ்ணு சொல்கிறாரு, சார் எங்களுக்கு அப்போவே பூர்ணிமான்னு சொல்கிறாங்க, சார் எங்களுக்கு அப்போவே டவுட் வந்துச்சு, நாங்கள் அந்த பாட்டில் எங்கள் என்கிட்ட கொடுங்க நான் எடுத்துகிட்டு போய் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க, நான் சொன்னேன் அப்பயுமே அவர் கொடுக்கல, எனக்கு அப்போவே டவுட் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம விஷ்ணுவும் நம்ம விஜய் பண்ண அவர் அந்த கழுத்தை அந்த மாதிரி நடித்ததெல்லாம் அதையும் சொல்லிகிட்டு இருக்காரு. இன்றைக்கி நைட்டு தான் தெரிய போகுது, அந்த ஃபுல் எபிசோடு பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். இந்த இன்ஃபர்மேஷனையும் வந்துட்டு எப்படி கேதர் பண்ண அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஷோ பார்க்க போனாங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்கள்டந்து கேட்டதாக சொல்கிறாங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம விஜயவர்மா வந்து இன்றைக்கி கன்ஃபார்ம் வெளியில் போகிறதா சொல்கிறாங்க. இன்ன வரைக்கும் அது அஃபிஷியலாக வரல, பட் ஆனால் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதையும் 100% நம்பாதீங்க, நான் அஃபிஷியலாக வந்தோடனே உங்களுக்கே சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிரதீப்க்கு வந்துட்டு இப்போது அந்த கால் அடிபட்டுச்சில், அந்த விஜயவர்மா கீழே போட்டாரில்ல, அதுக்கான ஸ்கேன் பண்ணியிருக்காங்க. ஸ்பைனல் கால்லேயும் இப்போ செஸ்லேயும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதா ஆலோசனை போயிட்டுருக்கு டாக்டர்கிட்ட. அது முடிஞ்சால் தான் தெரியும் என்ன நிலைமைன்னு அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் ஸ்டேட்டிவ்னாக இருங்க. அது அந்த ரிப்போர்ட் வந்த உடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அவர் கன்ஃபெக்ஷன் ரூம்லேருந்து வெளியில் வராரு. நம்ம யுகேந்திரன் கேப்டன் கேட்குறாரு, என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டுட்டு, இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆலோசனை போயிட்டுருக்கு, எனக்கு கன்ஃபார்ம் ஆகலை, நான் கன்ஃபார்ம் ஆனே டான் வீடியோ போடுறேன். அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கணும், நீங்கள் சப்ஸ்கிரைபு பெல்லைக்கான் எல்லாம் பண்ணியிருக்கணும், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த ப்ரோமோவில் சந்திக்கிறேன். அது வரையும் உங்களுக்கு டட்டா, பை பை, சி யூ.